ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சேரன் பாண்டியன். நான் 1310 திருக்குறளை ஓவிய வடிவிலும் கவிதை நடையிலும் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க, தமிழை நேசிக்கிறவங்க, திருக்குறளை வாசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன குறள் பார்க்க போகிறோன்னா, வான் சிறப்பு அப்படின்ற அதிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு முக்கியமான குறள், துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அப்படின்ற குறள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குறளுடைய மேலோட்டமான கருத்து, உலகத்தில் உயிரினங்களுக்கு தேவையான எல்லா உணவுப் பொருட்களையும் மழை உற்பத்தி பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மழையே அந்த உயிரினங்களுக்கு உணவாகவும் பயன்படுது அப்படின்றது தான் இதனுடைய மேலோட்டமான கருத்து. இதில் ஆழமான கருத்து என்னன்றதை ஓவிய வடிவிலும் நான் கவிதை வடிவிலும் பண்ணியிருக்கேன். வீடியோவை பார்க்கலாமா? துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. உண்பவர்களுக்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுக்கும் மழையானது தானும் ஓர் உணவாகவும் மாறும் பெருமையை உடையது. இதன் பொருளை உற்று நோக்கி பார்த்தால்தான் இதில் இருக்கும் ஆழமான உண்மைகள் புரியும். மழையானது நிலத்தில் விழுந்ததும் நிலத்தில் நீருக்காக காத்திருக்கும் உயிர்ப்பு அடையாத பல வித்துக்களை, அதாவது விதைகளை உயிர்ப்பு அடையச் செய்கின்றது. விதைக்குள் நீர் சென்றால்தான் அது மரமாகவோ மனிதனாகவோ எழுகின்றது. உதாரணமாக, கடுகை விட சிறிய ஆலமரத்தின் விதைக்குள்ளே மிகப்பெரிய ஆலமரத்தினை இந்த மழைதான் விழித்தெழச் செய்கின்றது. இத்தகைய நிலையை தாயின் கருவில் வளரும் குழந்தைக்கும் ஒப்பிடலாம். தாயிடம் இருந்து துப்பில் கொடி வழியாக சத்துக்கள் செல்வதை போன்றது இந்த நிலை. தாயானவள் தனக்குள்ளே தன் குழந்தைக்கு உடல் தந்து உருவம் தந்து கருவாய் வளரச் செய்கின்றாள். அது மட்டும் அல்லாது, தான் ஈன்ற குழந்தைக்கு தானும் ஓர் உணவாகவும் தன் மார்பிலே பால் சுரக்கின்றாள். வானமும் இதைத்தான் செய்கின்றது. மழை என்பது தாயை போன்று தன் பிள்ளைகளை உயிர்த்தெழச் செய்வதோடு மட்டும் அல்லாது, அவர்களின் பசியையும் தாகத்தையும் தானே உணவாக மாறியும் தீர்க்கின்றது. இதற்கு பெயர்தான் கருணை, அன்பு, தியாகம் என்று சொல்லலாம். எல்லா உயிர்களுக்குள்ளும் அன்பும் கருணையும் தியாக குணமும் எப்படி வந்தது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். உண்மையை உணர்ந்து பார்த்தால் அது மழையிடமிருந்தே வந்தது என்பது உணரலாம். அழகிய மலரிலும் தேன் சுரப்பதும் அன்புதான். பசுவின் மடியில் பால் சுரப்பதும் அன்புதான். உயர்ந்த மரத்தில் கனி கிடைப்பதும் அன்புதான். தன் கருவை சுமந்து அதை காத்து வளர்த்து தன்னை வருத்தி கொண்டும் பிறரை வாழச் செய்வதும் அன்பின் தியாகம்தான். ஒன்றுக்கு மற்றொன்று உணவாவது தியாகமாகும். இது மழையிடமிருந்து பிறந்த தியாக குணமாகும். மழையானது உணவுப் பொருட்களை உருவாக்கி தருவதோடு மட்டுமல்லாது, தானும் ஒரு உணவாக மாறி பிற உயிர்களை காக்கின்றது. உணவை உருவாக்கி தருவது அன்பு என்றால், தன்னையே உணவாக தருவது தியாக குணமாகும். இதை இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்த்தால், ஒவ்வொரு உயிருக்கும் பசியும் தாகமும் உண்டு. அதை தீர்ப்பது யாருடைய கடமை என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். பிறந்த குழந்தைக்கு பசியும் தாகமும் இருந்தால் அதை போக்கிட தாயின் உதவி வேண்டும். அது தாயின் கடமையுமாகும். அதனால் தாயானவள் பாலூட்டி குழந்தையின் பசியையும் தாகத்தையும் தீர்க்கின்றாள். இது தாயின் அன்பும் தியாகமும் ஆகும். அதுவே வளர்ந்த மனிதனுக்கு பசி என்றால், அவன் வளர்ச்சி பெற யார் உணவு தருவார் என்பதையும் சற்று சிந்தித்து பாருங்கள். எந்த சக்தி தாய்க்குள்ளிருந்து தாயையும் தாயின் கருவையும் காத்து வளர்த்ததோ, அதே சக்திதான் எல்லா உயிர்களிலும் உடலிலும் நீக்கமர நிறைந்து உள்ளது. ஒரு உயிர் மற்றொரு உயிர் வளர்வதற்கும் உயிர் வாழ்வதற்கும் உணவை தருகின்றது. மரம் கனியை தருகின்றது. மனிதன் மரத்தின் விதைகளை காத்து வளர்க்கின்றான். இப்போது புரிந்திருக்கும் எல்லா உயிர்களுக்குள்ளும் அன்பும் கருணையும் தியாக குணமும் எங்கிருந்து வந்தது என்று. மழை என்ற அன்னை தான் உயிர்த்தெழச் செய்த தன் பிள்ளைகளுக்கு உயிர்களுக்கு உணவுகளை உருவாக்கி தருவதோடு மட்டுமல்லாது, தாகத்தோடு இருக்கும் தனது உயிர்களின், அதாவது தனது பிள்ளைகளின் தாகத்தையும் தீர்க்க
தன்னையே உணவாகவும் அர்ப்பணிக்கின்றார். இதைத்தான் வள்ளுவர் துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்று கூறுகின்றார். இக்குறளை கவிதை நடையில் பார்ப்போம், வாருங்கள். தன்னை உணதாக்கி தானும் உணவாகி தன்னுள் இடம் வைத்து உன்னுள் உயிர் தைத்து விண்ணில் உயர்ந்திருப்பால் மண்ணில் நாம் வாழ மார்பை பிழிந்தெடுப்பால் மாதம் பிறந்திடவே மழையாய் பொழிந்திருப்பால் மங்கை மேகமவள் உயிரின் தாகமகள் இந்த வானமழை. நீரானது மனமற்று நிறமற்று சுவையற்று இருந்தாலும் தான் சேரும் இடத்திற்கு ஏற்றாற்போல் தனது குணத்தை மாற்றிக்கொண்டாலும் தனது நற்பண்பில் இருந்து அது எப்போதும் மாறுவதில்லை. அசுத்தத்தை துடைத்து குற்றங்களை கழுவி களங்கத்தோடு கடல் சேரும் நீரானது மீண்டும் அசுத்தத்தோடே பிறப்பதில்லை. நீர் ஆவையாக சென்று தனது களங்கங்களை நீக்கி தூய மழையாய் மீண்டும் உயிர் காக்க பிறக்கின்றது. இதுவே வானத்தின் சிறப்பு, வானத்திலிருந்து பிறக்கும் மழையின் சிறப்புமாகும். என்ன நண்பர்களே, திருவள்ளுவர் இந்த திருக்குறள் மூலயமா மழையிடமிருந்து மனிதர்களுக்கு அன்பும் கருணையும் தியாகம் போன்ற குணங்கள் வந்தது அப்படின்றத உறுதிப்படுத்தியிருப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே இருக்க பெல் பட்டனை டச் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இதே போல் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். நன்றி.